அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். மகாகவி பாரதி மிகப்பெரிய சித்த புருஷன். அவர் அப்படியே ஆத்தங்கரையோரமாக நடந்து போயிட்டே இருக்கிறப்போ அங்கே யானையை ஒருத்தர் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த யானை பாகன் திடீர்னு அந்த யானை என்ன முரண்டு பிடிச்சோ தெரியல, அவன் யானையை அடிக்கிறான். அது இந்த கவி சிங்கத்துக்கு காண பொறுக்கவில்லை. அவன் கிட்டே போன என்னப்பா யானையை ஏன்ப்பா அடிக்கிறான்? ஐயா, இது சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க, இந்த யானை சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேன். ஏன்னப்பா யானை சொல்கிற பேச்சை காத்துக்கா அடிப்பே? ஆமாங்க, இதுக்கெல்லாம் அடித்தாதாங்க புத்தி வரும். அந்த யானை பான்னு சொல்கிறார், இதுக்கெல்லாம் அடித்தாதாங்க புத்தி வரும், இது தாழ்ந்த ஜாதி யானைங்க, அப்படி தாங்க இருக்கும்னு. பாரதியை தூக்கி வாரி போட்டுது. தாழ்ந்த ஜாதி யானை, யானை யானையில் என்னப்பா ஜாதி? ஆமாங்க, ஏன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவன் கேட்குறான் பாரதியை பார்த்து. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? யானையில் ஜாதி இருக்குதுங்க, இது தாழ்ந்த ஜாதி யானை. அட, அவ்வளோ ஏங்க ஜாதி யானைக்கு இருக்குது, குதிரைக்கு இருக்குது, நல்ல ஜாதி குதிரைன்னு சொல்கிறோம், கேள்விப்பட்டதில்லை? வைரத்தில் இருக்குது, பூமி கடியில் கிடைக்குமே, வைரத்துலேயும் ஜாதி வைரம்னு சொல்கிறோம். அட, நட்சத்திரத்தில் கூட வைரம் ஜாதி இருக்குதுங்க. அப்படின்னா பாரதி பார்த்தா, ஐயோ, நட்சத்திரம் ஆகாசத்தில் இருக்குது, வைரம் பூமி கடியில் இருக்குது, உங்கள் ஜாதி புத்தியை பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்களேடா, எப்படிராமும் நேர போகிறீங்க, எல்லாத்துலேயும் ஜாதி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாரதி எழுதுகிறார். அதில் கூட புதுமை பித்தந்தான் சொல்லுவார், ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாரதி எழுத மாட்டான். ஏன்னா ஜாதிகள்னு ஒன்று உண்டு, அது நாம் இப்போ வச்சுருக்கிறோமே அந்த மாதிரி இல்லை. மனிதர்கள் எல்லோரும் ஒரே நிலை கிடையாது, அவரவர்கள் ரசனைக்கு விருப்பத்திற்கு குணத்திற்கு மனத்திற்கு ஏற்றாற்போல்தான் மனிதர்கள் தராதரம் இருக்கும். மட்டமான குணம் படைத்தவர்கள் மட்ட ஜாதி, உயர்ந்த குணம் படைத்தவர்கள் உயர்ந்த ஜாதி, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அவ்வை சொல்லியிருக்கிறார். அப்போ மனிதர்களில் ஜாதின்னு ஒன்று உண்டு, ஆனால் நாம் வைத்திருப்பது மாதிரி பிறப்பினால் அமைவதல்ல, அவரவர்கள் குணத்தினால் அமைவது, ரசனையால் அமைவது, தரத்தினால் அமைவது. ஆனால் நாம் அதெல்லாம் பெருசாக பார்க்குறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெருசாக குணத்துக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அவன் நம்பாளா அது போதுங்க, அவன் வேறங்க, அவன் வேற, அவன் அவனெல்லாம் விட்டுருங்க, அவன் அவ்வளோதான், நம்ம அவன் நம்பாள் அப்படின்றதுலேயே தராதரம் பிரிச்சிடறோம் இல்லை, அது நம்முடைய தனிப்பட்ட சாதனை. உத்தங்கர்னு ஒரு பெரிய முனிவர், அவர் பகவான் கிருஷ்ணனிடத்திலே ஒரு வரம் வேண்டுகிறார். பல காலம் தவம் செய்கிறார், கிருஷ்ணன் வருகிறான். என்ன வேணும் கேளுங்கள் உத்தங்கரேன்னு அவர் சொல்கிறார். ஒன்றும் இல்லை கிருஷ்ணா, எனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு வேறு ஒன்றும் வேணும், எனக்கு நீ இருக்கிற அது போதும், எனக்கு எனக்கு பசிச்சா கொஞ்சம் சாப்பாடு வேணும், தாகம் எடுக்கிறப்ப தண்ணி வேணும், இந்த ரெண்டையும் நீ கொடுத்தீன்னா அது எனக்கு போதுமே அப்படிங்கிறார். அவர் அவ்வளோ எளிமையானவரா, அவருக்கு உலகத்தில் ஒன்று வேணாம், ஃபஸ்ட்டாக சாப்பாடு, தாகம் எடுத்தால் தண்ணி, இது இருந்தால் போதும் அப்படின்னார். கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். இவர் காட்டு வழியாக நடந்து போயிட்டே இருக்கிறார் ஒரு நாள். அப்போ கடுமையான தாகம், கிருஷ்ணா தண்ணி வேணும், கிருஷ்ணா தண்ணி வேணுமே, நான் எங்கே இந்த காட்டில் கிணறு எங்கே இருக்குதுன்னு தேடுறது, குளம் எங்கே இருக்குதுன்னு தேடுறது, நீ தான் எனக்கு உதவி செய்யணும், தண்ணி வேணும் கிருஷ்ணா அப்படின்னு தாகத்தில் நாக்கு வறண்டு அப்படியே தலை சுற்றி மரத்தடியில் படுத்துட்டார். அப்போ நாய் குறைக்கிற சத்தம் கேட்குது. எதுத்தாப்பில் ஒரு வேடம், அவனை பார்த்தாலே இவருடைய கண்ணோட்டத்தில் ரொம்ப மட்டமான ஜாதி அப்படின்னு தானே, அவங்களாம் ரொம்ப தாழ்ந்தவங்கள் தானே, இவங்களாம் ரொம்ப வசதியானவங்க, அந்த மாதிரி இவங்க இங்கே வந்தான். அவன் ஒரு குடுவை வச்சுருக்கிறான். அந்த குடுவையை வச்சுக்கிட்டு சாமியும் உங்களை பார்த்தா ஏதோ ரொம்ப பசியில் களைச்சிருக்கிற மாதிரி இருக்குது, எங்கிட்ட இப்போ தண்ணி தான் இருக்குது, குடிக்கிறீங்களா சாமின்னு. இவர் என்னதான் கடுமையான தாகமாக இருந்தாலும் ஒரு வேடன் கொடுக்குற தண்ணியெலாம் இவர் குடிக்க மாட்டாராம். இவர் 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 ஜாதி கெட்டு போயிடும், அதெல்லாம் வேணாம் போப்பா போப்பா, இல்லை சாப்பிடுங்க ஐயா, பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க தெரியுது, களைப்பாக இருக்கிறீங்க, மயக்கம் போட்டிருக்கிறீங்க, இது ஆகாது, கொஞ்சம் குடிங்க ஐயா, உடம்புக்கு தெம்பு வரும், நல்லது, வேணாம் போ அப்படின்ட்டு. அதுபடி இவர் மனசுக்குள்ள, கிருஷ்ணா எனக்கு வரம் கொடுத்தியே, நான் பசியோடு இருக்கிறப்போ சாப்பாடு, தாகத்தோடு இருக்கிற பொழுது தண்ணீர், ரெண்டும் வேணும்னு கேட்டேன், கண்டிப்பாக தருகிறேன்னு சொல்லிட்டு போனியே கிருஷ்ணா, இப்போ நீ தண்ணி கொடுக்க மாட்டேயே, போய் எவனோ ஒத்த வரானே, நீ கொடுக்கலையே அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொன்னால், உத்தங்கரே நீங்கள் பெரிய மகரிஷி முனிவர், உங்களுக்கு தண்ணி இல்லை, உங்கள் தாகத்துக்கு அமுதமே கொண்டு போய் கொடு அப்படின்னு நான் இந்திரன் கிட்டக்க சொன்னேன்,
இந்திரன் சொன்னால் மனிதர்களுக்கெல்லாம் அமுதம் பெறுகிற தகுதி கிடையாது, அதனால் நான் கொடுக்க மாட்டேன்னு. இல்லைப்பா, நான் வரம் கொடுத்துட்டேன், அதனால் நீ போய் அவற்றை கொடு, நான் வரம் தந்திருக்கிறேன், தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவேன்னு. நம்முடைய தரத்துக்கு அமுதம் கொடுப்பது தானே அழகு அப்படின்னு நீ போய் கொடுன்னா. இந்திரன் சொன்னால் மனிதர்களுக்கு கிடையாது, ஆனால் நீங்களே சொல்கிறீங்க, அதனால் நான் மாறு வேடத்தில் போகிறேன். இந்த குடுவைக்குள்ளே அவருக்கு அமுதத்தை விட்டு எடுத்து கொண்டு போகிறேன். அவர் ஏற்றுக்கொண்டு குடித்தால் மகிழ்ச்சி தான் அப்படின்னா, நான் உடனே சரின்னா, நீங்கள் தான் முனிவராச்சே மகரிஷி ஆச்சே, இந்த மாதிரி பேதங்கள்லாம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினச்சேன். இந்திரனே உங்களிடத்தில் கொண்டு வந்து அமுதம் தந்தான். மாறு வேடத்தில் இருந்ததால் உங்கள் மனம் ஒப்பாமல் ஜாதி பார்த்து விலக்கி விட்டீர்கள். என்ன செய்வது, நான் அனுப்பினேன், உங்கள் குணம்தான் அதற்கு தடையாக இருந்தது என்று சொல்லி கிருஷ்ணன் மறைந்து விட்டானாம். நாம் கூட இப்படித்தான் பலமுறை எத்தனை அமுதங்களை இழந்திருக்கிறோமோ தெரியவில்லை இந்த வேறுபாட்டினால். மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.